கிரெடிட் கார்டால் ஒரு லேடிக்கு நடந்த இன்சிடெண்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்மகிட்ட வந்து பகிர்ந்துட்டது யாருன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லி இந்த வீடியோவில் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நன்றி நண்பா. கிரெடிட் கார்டை யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இதனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னு அதையும் வந்து தெரிவிங்க. ஸோ நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். கிரெடிட் கார்டை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பணம் இல்லாத போது நமக்கு இந்த கிரெடிட் கார்டை வந்து ஒரு தெய்வம் மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன்னா கிரெடிட் கார்டை வந்து ஒரு லிமிட்டோடு யூஸ் பண்ணால் ஓகே, லிமிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணும்போது தான் பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து வரும். எதனால் பிரச்சனைகள் வருதுன்னா ரீபேமெண்ட் பண்ணாட்டி நமக்கு வந்து பிரச்சனைகள் தான். ஸோ வீடு தேடி வந்து கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இந்த மாதிரி சென்னையில் வந்து சொல்லவே வேண்டாம். ஏன்னா அது ஒரு மெட்ரோ சிட்டி சென்னை. வந்து நமக்கு லோன் வந்து தேவைப்பட்டதுன்னா உடனே வந்து கிடைக்கும். ஸோ எதுனாலுமே கிரெடிட் கார்டுமே அப்படி தான். ஸோ ஏஜென்ட்டு அதுக்குன்னு சொல்லி ஏஜென்ட் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ஐசிசி பேங்க்கில் வந்து இவங்க கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லேடி, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு மகா, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஒரு ஸ்மாலான ஒரு ஃபேமிலி தான். இவங்க வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சுட்டு போயிட்டார். ஆனால் ஹஸ்பண்ட் தான் வந்து கிரெடிட் கார்டை வந்து எடுத்திருக்காரு. அவங்க பேரில் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க வந்து அந்த கிரெடிட் கார்டை பேமெண்ட் வந்து சரியாக வந்து கட்டலை. இவங்க அந்த லேடியை வந்து துன்புறுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அட்ரஸில் தான் அந்த லேடியும் வந்து இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் டெய்லியுமே வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வர நேரத்தில் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து கால் பண்ணிடுங்க, நாங்கள் உடனடியாக வந்து ஸ்பாட்டுக்கு வந்து என்னன்னு சொல்லி நாங்கள் விசாரித்து அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டும் வந்து போட்டு கொடுத்துட்றோம். அவங்க எடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1.2 லேக்ஸ் கிட்ட எடுத்திருக்கிறாங்க. ஸோ வட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 to 1.6 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மேலும் அவங்களுடைய செட்டில்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50-50%, அதாவது ஒரு செட்டில்மெண்ட் போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு பேங்க்கு தான் நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேங்க்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லீகல் நோட்டீஸ்லாம் வந்து அனுப்பி ஸோ அவங்க வந்து செட்டில்மெண்ட் வந்து இந்த லேடிக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 1.6க்கு அவங்க வந்து பேமெண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 தான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு செட்டில்மெண்ட் வந்து பண்ணால் போதுன்னு சொல்லி கடைசியில் வந்து அந்த ஐசிசி பேங்க் கிரெடிட் கார்டுக்காரங்க வந்து கீழே இறங்கி வந்து இந்த மாதிரி செட்டில்மெண்ட்லாம் போட்டு கொடுத்து கடைசியாக இந்த மாதிரி இந்த லேடியோட அந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கெலாம் வந்து பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நம்ம லீகல் டிபார்ட்மெண்ட்டை வந்து தயங்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து சந்தித்த பிரச்சனைகள் வந்து அப்படி அவங்கள வந்து கேவலப்படுத்துறது, வீட்டில் தனியாக இருக்கும்போது வந்து அசிங்கப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்ட்லாம் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் கெட்ட முடியலன்னா செட்டில்மெண்ட் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஃபுல்லாக வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. செட்டில்மெண்ட் போட்டால் அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் அதாவது 50-50 நமக்கு வந்து கிடைக்கும். 50-70% வரைக்கும் வந்து பிஹேவியர் வந்து பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த ஐசிசிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண பேமெண்ட் பார்த்திங்கன்னா அதுலேருந்து பாதி தான் பண்ணியிருக்கிறாங்க, பாதியோட கம்மி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கிரெடிட் கார்டு சம்மந்தமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன், லீகல் டிபார்ட்மெண்ட்டோட நம்பரு. அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள், சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. செட்டில்மெண்ட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. குறைந்தபட்ச சர்வீஸ் சார்ஜில் தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த சர்வீஸை. ஸோ நீங்கள் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.